நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இழுத்து மூடி சீல் வைப்போம் அப்படின்னு திரு ஸ்டாலினும் சொல்கிறாரு ஆனால் திமுக பச்சை துரோகம் செய்துவிட்டது கனிமொழி துரோகம் செய்துவிட்டார் அப்படின்னு எல்லாம் நீங்கள் போகிற எல்லாம் பேசுகிறீங்க திமுகவை மட்டும் குற்றம் சொல்லணுங்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை ஏன்னா அண்ணா திமுக பெரிய தியாகி தியாகியாக எடப்பாடி எல்லாம் வணங்கப்படக்கூடியவரா ஸ்டெர்லைட் தருக்கிறது இல்லை திமுக ஆதரவு கட்சி இல்லைன்னு சொல்கிறீங்களா நீங்கள் நான் சொல்கிறேன் ஆதரவான கட்சின்னு சொல்கிறேன் கெமிக்கல் ஃபெர்டிலைசர் அப்படின்னு மத்திய அரசு மோடி அவர்களுடைய அரசு உருவாக்கின கமிட்டி அந்த கமிட்டினுடைய சீப் ஆஃப் சேர் பெர்சன் யார் தெரியுமா கனிமொழி அவர் எவ்வளவு தயாரிக்கிறீங்களோ அந்த தயாரிப்பு ஆக்சிசன்ல எங்கள் மண்ணுக்கும் மக்களுக்கும் தேவையானதை எடுத்துக்கிட்டு மீதியை நாங்கள் தரோம்னு தமிழக அரசு சொல்லிச்சு உச்சநீதிமன்றமும் மத்திய அரசும் என்ன சொல்லி சொல்லுங்க என்ன சொல்லிருக்காங்க எங்களுக்கான தேவையை பூர்த்தி செய்து விட்டு தான் தமிழ்நாட்டுக்கு தர முடியும் இது இது என்ன ஒரு பெரிய நேர்மையா சுட்டு கொன்னவன் எவனு தெரியல சுட சொன்னவன் எவனு தெரியல ஊனமுற்றவர்கள் இன்னும் நின்று இருக்காங்க இவ்வளவு பேரை பழி கொடுத்ததுக்கு அப்புறமும் மொத்தமா நவருடா நாங்க பாத்துக்கிறோம்னா என்ன அர்த்தம் கொரோனா வந்து ஏற்கனவே செத்தமே கேட்ட நீதி கொடுத்தீங்களா எத்தனையோ புயல் ஓக்கி புயல் தானே புயல் வரதே புயல் எத்தனை புயல் வந்தது ஏதாவது உதவி செஞ்சீங்களா ஆனால் இந்தியாவிலேயே ரெண்டாவது இடத்துல இருக்குது ஆனால் ஒவ்வொரு முறையும் சாயும் போதும் வீழும் போதும் அழியும் போதும் திட்டமிட்டு அழிக்கப்படும் போதும் எல்லாமே தமிழ்நாடு தான் பாதிக்குது ஏன் மத்திய அரசும் உச்ச நீதிமன்றமும் இல்லைங்க கையகப்படுத்தணும் ஏன் சொல்லக்கூடாது நாங்கள் அதை தான் கேட்குறோம் அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லிங்களா யாராவது சொல்லுவாங்களா நாங்கள் என்ன சொல்கிறோம்னா ஏன் இவர்கள் எடுத்து சொல்லும் ஏன்னா அவங்க காசுக்கு விற்கலன்னு சொல்லிட்டாங்க அதை நாங்களே செஞ்சுக்கிறோம் நாட்டில் இல்லையாது ஆக்சிஜன் தயாரிக்கிறது ஸ்டெர்லைட் நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்லுங்கள் தாராளமாக செய்யும் மற்றவங்களுக்கு தெரியாதா ஆயிரத்தி ஐம்பது மெட்ரிக் டன் நாங்கள் தயாரிக்க முடியும்னு சொல்லுங்க இப்ப இதில் என்னென்னா ஆகஸ்ட் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் தேவை என்றால் நீட்டிக்கப்படும் இதுக்கு அவங்க நாங்கள் காப்பரோ தாமிராவோ தயாரிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு சூழலை கொடுக்க முடியுமான்னு கேட்பாங்க காப்பர் இல்லைன்னா என்ன செய்யுது நாடு பெரிய பின்னடைவை சந்திக்குதுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நடக்கும் மறுபடியும் ஒரு ஆணை வரும் நீங்க எவனும் எதுவும் செய்ய முடியாது தமிழில் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் கொடி நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் தமிழ் பேரரசு கட்சியின் நிறுவன தலைவரும் இயக்குனருமான திரு கௌதமன் இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு கௌதமன் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க மருந்து இல்லை அவ உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்கிற சூழ்நிலையில் எப்படி இருக்கீங்கன்னு நீங்கள் கேட்குறீங்க கேள்வியில் தொடங்குங்க எஸ் ஆக்சிஜன் பற்றாக்குறை நம்முடைய இந்தியாவிலே வட மாநிலங்களில் ஆக்சிஜன் சிலிண்டர்களை உருட்டிட்டு போகிறதையும் ஆக்சிஜன் அந்த காற்றை அவர்களால் சுவாசிக்க முடியாமல் ஆக்சிஜன் பற்றாக்குறையால் வரிசை கட்டி நிற்கிறதையும் அதே போல் பிணங்கள் எரிக்கப்படுவதையும் நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் ஸ்டெர்லைட் ஆலை ஆக்சிஜனுக்காக திறக்கப்பட வேண்டும் அப்படின்ட்டு ஒரு கோரிக்கையை வைத்து அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறாங்க எல்லா கட்சிகளும் இந்த ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராடியவர்கள் அத்தனை பேரையும் அழைத்து பேசணுன்னு தான் நாங்கள் நினைச்சோம் பட் அங்கீகரிக்கப்பட்ட கல கட்சிகளை அழைத்து ஒரு காபந்து அரசு இன்னைக்கு இருக்கிற காபந்து அரசு தான் கூப்பிட்டு பேசுகிறாங்க அதை அவர்களுக்குள்ள ஒரு தீர்மானத்துக்கு வராங்க நம்ம வந்து வட மாநிலங்களில் நடக்கிற மாதிரி தமிழ்நாட்டிலையும் நடந்துடக்கூடாது ஒரு முன்னெச்சரிக்கையாக ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்சிஜன் மட்டும் தயாரிக்கணும் அப்படின்னு பல நிபந்தனைகள் எல்லா கட்சிகளும் ஆளாளுக்கு ஒரு டிசிஷன் சொல்கிறாங்க ஆகணும்னே ஒரு கட்சியெல்லாம் பேசியிருக்கு உள்ள அந்த மாதிரி திமுகவும் செய்திருக்கிறது ஆதரித்து இருக்கிறார்கள் நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்போம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இழுத்து மூடி சீல் வைப்போம் அப்படின்னு திரு ஸ்டாலினும் சொல்கிறாரு ஆனால் திமுக பச்சை துரோகம் செய்து விட்டது கனிமொழி துரோகம் செய்து விட்டார் அப்படின்னு எல்லாம் நீங்கள் போகிற எல்லாம் பேசுகிறீங்க நமக்கு இப்போ ஆக்சிஜன் வேணுமா வேணாவா திமுகவை மட்டும் குற்றம் சொல்லணுங்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை ஏன்னா அண்ணா திமுக பெரிய தியாகி ஆகிரும் எடப்பாடி எல்லாம் வணங்கப்படக்கூடியவரா ஸ்டெர்லைட்டை திறக்கிறது இல்லை இப்போ நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இழுத்து மூடுவோம்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு இப்போ மட்டும் திறக்கலான்னு சொல்கிறது எந்த குரல் அதை எப்படி பார்க்குறது ஆக்சிஜன் வேணுமா வேண்டாம் வேணுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை அப்புறம் சரி ரெண்டாம் தேதி தீர்ப்பு வந்துடும் ஒருவேளை திமுக ஜெயிக்குதுன்னு வச்சுங்க எது ஜெயிக்குதோ திமுக ஜெயிக்குதுன்னு வச்சிங்க நீங்கள் எப்படி இழுத்து முடிவுங்க அப்போ ஆக்சிஜன் வேணுமா வேணுமா கட்டாயம் வேணும் அப்போ என்ன சொல்லுவீங்க நீங்கள் திமுக என்ன ஸ்டாண்டர்ட் ஆக்சிஜன் தயாரிப்பை தவிர்த்து வேற எதுவும் நடக்கூடாமல் பார்த்து கொள்வோன்னு குழு அமைக்கிறாங்க அதுக்கு இழுத்து மூடுவோம்னு சொல்றீங்க எதை நம்பர் அது தானே சொன்னீங்க சரி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இழுத்து மூடுவோம் அப்ப ஆக்சிஜன் வேணுமா வேணாமா இப்ப நீங்க சொல்லுங்க இல்ல அவங்க என்ன சொல்லுவாங்க ஒரு கால அவகாசம் ஒரு டைம் கொடுத்துருக்காங்க என்ன டைம் அது அப்புறம் ஆட்சிக்கு வந்தால் இழுத்து மூடுவோம்னு சொல்றீங்க அப்ப எந்த குரல் உண்மையான குரல் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா நீங்கள் வந்து ஸ்டெர்லைட்டை திறக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் இப்போ முடிவு பண்ணியிருக்கலாம் ஆனால் எல்லா கட்சியும் ஏறக்குறைய தொண்ணூற்றொம்போது சதவீதமான கட்சி சென்னையில் தான் இருக்குது ஒன்று ரெண்டு கட்சி வேணால் எங்கேயாவது இருக்கலாம் அப்படி இருக்கிறப்ப அனைத்து கட்சி கூட்டம்னு ஏன்னு சொல்கிறீங்க எட்டு கட்சி கூட்டம்னு சொல்லுங்கள் அல்லது வேதாந்தாவுக்கு ஆதரவு பெற்ற கட்சி கூட்டம்னு சொல்லுங்கள் திமுக ஆதரவு கட்சி இல்லையே ஆதரவு கம்யூனிஸ்டுகள் ஆதரவாக பொதுவுடை கட்சி ஆதரவாக நான் கேட்குறேன் திமுக ஆதரவு கட்சி இல்லைன்னு சொல்கிறீங்களா நீங்கள் ஆதரவு கட்சி இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா நான் சொல்கிறேன் ஆதரவான கட்சின்னு சொல்கிறேன் கெமிக்கல் அன் ஃபெர்டிலைசர் அப்படின்னு மத்திய அரசு மோடி அவர்களுடைய அரசு உருவாக்கின ஒரு கமிட்டி அந்த கமிட்டினுடைய சீஃப் ஆஃப் சேர் பெர்சன் யார் தெரியுமா கனிமொழி அவர்கள் அது வந்து மத்திய அமைச்சருக்கு இணையான பதவி மோடி அவர்களுடைய அரசால் கொடுக்கப்பட்ட பதவி அந்த அந்த பதவியில் என்ன தெரியுமா செய்கிறது அதாவது கெமிக்கல் ரசாயனம் மற்றும் உரம் சம்பந்தப்பட்ட அதுல தான் இவங்க தான் ஆலோசகர் மத்திய அரசுக்கு ஆலோசகர் அதோட கட்டுப்பாட்டுல தான் ஸ்டெர்லைட் வருதுன்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட ஆலோசகர் பதிமூணு பேர் உயிரிழந்த உடனே சரி ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டதும் அந்த இடத்துல நின்றாங்க இருந்தாங்கல்ல ஆமா போராட்ட காலத்துல இருந்தாங்க இல்ல கனிமொழி போனாங்களே சொல்லுங்க ஆளுன்னு போனாரா இருங்க நின்றாங்கல்ல இப்ப உச்சநீதிமன்றம் சொல்லுது நீங்க திறக்கணும் அப்படின்னு சொல்லுது தமிழ்நாடு அரசு மத்திய அரசு சொல்லுது நீங்கள் திறந்தே ஆகணும்னு சொல்லுது இப்போ மாநில அரசு என்ன பண்ணுச்சு ஒரு நேர்மையான ஒரு வேலையை செஞ்சு தொடங்குச்சு தூத்துக்குடி மக்கள்கிட்ட கருத்து கேட்பு நடத்துச்சு ஆமாம் நூறு சதவீதம் முடியாதுன்ட்டாங்க அந்த மக்கள் தானே சொன்னாங்க இப்போ அந்த மக்கள் தானே ஸ்டெர்லைட்டுக்கு ஆளுங்கட்சியையும் பிஜேபியும் பழிவாங்கணும்னு தானே மூணு லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் கனிமொழி அவர்களை ஜெயிக்க வைக்கிறேன் அதனால் ஜெயிக்க வச்சது அப்ப மூணு லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்ச மக்கள் நூறு சதவீதம் முடியாதுன்னு சொன்னதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யணும் தூத்துக்குடி போகணும்ல ஆக்சிஜன் மட்டும் தான் தயாரிக்க போறாங்க அதுக்கு நான் வந்து காரணமா இருப்பேன் நான் வந்து பார்ப்பேன் ஒருவேளை மீறி ஏதாவது நடந்தா நான் விடமாட்டேன்னு நீங்க அந்த மக்கள் கிட்ட இப்ப தூத்துக்குடி போவாங்க சார் சொல்லுவாங்க சார் ஆமா இப்ப போட்டோம் இப்ப போவாங்கல்ல அப்ப அந்த மக்கள் என்ன வரவேற்பு கொடுக்குறாங்கன்னு பாருங்க நாங்க வந்து ஆக்சிஜன் தயாரிக்கிறதுக்கு எதிரானவர்கள் அல்ல சரி ஆனால் நீங்கள் பன்னெண்டு ஆண்டுகள் மட்டும்தான் ஒப்பந்தம்னு சொல்லப்பட்டது அதாவது குஜராத்தில் தொடங்கப்படுறதா இருந்தது வேதாந்தா நிறுவனம் ஸ்டெர்லைட் கோவாவில் தொடங்கப்படுறதா இருந்தது இந்த ரெண்டு இடத்துல எதிர்ப்பு அதுக்கப்புறம் மராட்டிய மாநிலத்துக்கு போச்சு நீங்கள் கட்டடம் கட்டி எழுப்பி அதனுடைய அடிப்படை வேலைகள் தொடங்கிறதுக்கு முன்னாடி அங்கேருந்து விவசாயிகள் பல்லாயிரக்கணக்கில் திரண்டு வந்து அடித்து உடைச்சி வேதாந்தா நிறுவனத்தை ஸ்டெர்லைட் அந்த இருந்து துரத்தி அடித்தாங்க இது வரலாறு உண்டா இல்லையா அப்படி இருக்கிறப்ப இங்கே வந்து அடிக்கல் நாட்டியா அடிக்கல் நாட்டினது யார் தொடங்கி வச்சது யாரு ஆத்திமா ராஜிகோ திறந்து திறந்து வச்சது யாரு திமுக இப்போ பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பத்தொன்பது ஆண்டுகள் நடத்த அதை இழுத்து முன்னதும் ஏடிஎம் கே அதற்கு துணை புரிந்ததும் திமுக ஆஹ் அப்படி இருக்கு போராடியது அப்படி இருக்கும்போது நீங்கள் எத்தனையோ உயிர்கள் நீங்கள் வந்து கேன்சர் வந்து பல விதமான நோய்கள் எல்லாம் தெரியல 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 தெரிஞ்சு இந்த மக்கள் கூடனாங்க எந்த அரசியல் கட்சியும் இல்ல பதிமூணு பேர் பதைக்க பதைக்க சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிதான் இழுத்து மூடப்பட்டிருக்கு அப்படி இருக்கிறப்ப எந்த அடிப்படையில இது வந்து திறக்கறதுக்கு முதலமைச்சர் ஆலோசனை கூட்டம் நடத்தினாரு எந்த அடிப்படையில அந்த மக்களிட்ட ஓட்டு வாங்கின கனிமொழி அவர்கள் இதை திறக்கலாம் ஆக்சின்க்கான்னு சொல் சொன்னாங்க நாங்க என்ன சொல்றோம்னா ஆக்சிஜன் தயாரிக்கணுமா ஸ்டெர்லைட் ஆலைய திறக்கணுமா

தயாரிக்கிற வரைக்கும் அதிரடிப்படை நிறுத்தி காவல்துறை நிறுத்தி நாங்க எங்க பார்வையில எங்க கட்டுப்பாட்டுக்குள்ள நீங்க சொல்ல இப்ப தமிழ்நாடு அரசு என்ன சொல்லிச்சு என்ன சொல்லிச்சு ரெண்டு விஷயம் சொல்லிச்சு ஒன்னு கலெக்டர் எஸ்பி காவல்துறை அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் போராட்ட குழுவில் இருக்கிறவங்க இவங்களெல்லாம் ஒரு குழு அமைச்சு நாங்கள் அதை கண்காணிப்போம்னு சொல்லிச்சு மத்திய அரசு ஏத்துக்கிச்சா நான் கேட்குறேன் ஏத்துக்குச்சா உச்ச நீதிமன்றம் ஏத்துக்கிச்சா என்ன சொல்லிச்சு ஆதரிச்சு கட்சிகள் விடாது சார் கூடாது ஏங்க நாளைக்கு திறக்க போறேன் என்னமா என்ன சொல்லிருக்கு உச்ச நீதிமன்றம் மத்திய அரசு என்ன சொல்லிருக்கு நாங்கள் ஒரு ஐவர் குழு அமைப்போம் எவன் விட்டு மண்ணுல குடும்பத்திலிருந்து கொள்ளலாம்னு சொல்லிருக்காங்க என்ன என்ன ஏங்க தமிழ்நாடு அரசு இது ஒரு அரசு தாங்க சட்டமன்றம் இது ஒரு இறையாண்மைக்குரிய சட்டமன்றம் தானே அப்ப இங்க போட்ட இங்க போட்ட தீர்மானத்துக்கு என்னங்க மதிப்பு ஏன் இந்த குழுவை நீங்க அங்கீகரிக்கல அதுல என்ன இங்க தப்பு பண்ணிடுவாங்களா ஸ்டெர்லைட்டை ஒரு கூட்டம் அதிகாரம் அதிகார வரம் வரம்பு எங்களுக்கு இருக்குன்னு சொல்லி நீங்க அத்துமீறினாலும் கூட நீங்க ஒரு குழு அமைக்கிறீங்க எப்படி திறந்து விடுறதுன்னு முடிவு இந்த குழுவை நீங்க ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க சரி இது நடக்கல ஐவர் குழுன்னு ஒண்ணு அவங்க போடுவாங்களாம் அந்த குழுல அவங்களா தேர்வு பண்ணுவாங்களா எங்க மூஞ்சிகளை இங்க போட்டு நல்லவனை தேர்வு பண்ண முடியாது எங்க இருந்தா வர்ற மூஞ்சிகள் எங்க மண்ணை காக்கறதுக்கு எங்க மக்களை காக்கறதுக்கு நீங்க கரெக்டா தேர்வு பண்ணிருக்கீங்களா இது சரி இருங்க ஒன்று முடியுமா ஒன்று இல்லை இருங்க இது ஒன்று இன்னொன்று நீங்கள் வந்து எவ்வளவு தயாரிக்கிறீங்களோ அந்த தயாரிப்பு ஆக்சிஜனில் எங்கள் மண்ணுக்கும் மக்களுக்கும் தேவையானதை எடுத்துக்கிட்டு மீதியை நாங்க தரம்னு தமிழக அரசு சொல்லிச்சு இந்த ரெண்டு தான் மிக முக்கியமானது உச்ச உச்சநீதிமன்றமும் மத்திய அரசும் என்ன சொல்லியிருக்கு சொல்லுங்க பார்ப்போம் நாங்க தான் முடிவு எடுப்போம்னு சொல்லியிருக்கோம் என்ன சொல்லியிருக்காங்க எங்களுக்கான தேவையை பூர்த்தி செய்து விட்டு தான் தமிழ்நாட்டுக்கு தர முடியும் இது என்ன இது ஒரு பெரிய நேர்மையா இது ஒரு அறமா சுட்டு கொன்னவன் கொன்னு தெரியல சுட சொன்னவன் எவனு தெரியல ஊனமுற்றவர்கள் இன்னும் இருக்காங்க இவ்வளவு பேரை பழி கொடுத்ததுக்கு அப்புறமும் மொத்தமா நவருடா நாங்க பாத்துக்கிறோம்னா என்ன அர்த்தம் இங்க இருக்கிறவங்கள மலட்டுத்தனம் தமிழ்நாட்டுல சுட்டு கொன்ன உடனே உலகத்தில் ஒரு மணி நேரத்துல முதல் போராட்டத்தை சென்னையில நாங்க இருங்க இருங்க

நீங்கள் எதுவாக இருந்தாலும் பீகார் வெள்ளமாக இருந்தாலும் தமிழ்நாடு தான் எல்லா காலத்திலும் நின்னு தியாகம் பண்ணிருக்குது நாங்கள் முடியாதுன்னு சொல்லலை நீங்கள் எங்கள் உணர்வை எந்த இடத்துல மதிச்சிங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம் நாங்கள் போட்ட தீர்மானத்தை நீங்கள் மதிச்சிங்களா எங்களுக்கு உடன்பாடே இல்லை நாங்கள் கேட்ட கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றுனீங்களா கொரோனா வந்து ஏற்கனவே செத்தமே கேட்ட நிதி கொடுத்திங்களா எத்தனையோ புயல் ஓக்கி புயல் தானா புயல் வரதா புயல் எத்தனை புயல் வந்தது கொடுத்தீங்களா ஏதாவது உதவி செஞ்சீங்களா ஆனா இந்தியாவிலேயே இரண்டாவது இடத்துல இருக்கு இந்திய ஒன்றியத்தை ஒரு பெரும் தேசமாக வளர்த்து எடுக்க அதிக நிதி கொடுக்கிற என் மாநிலம் எதுன்னா தமிழ்நாடு ஆனால் ஒவ்வொரு முறையும் சாயும் போதும் வீழும் போதும் அழிக்கப்படும் போதும் அழியும் போதும் திட்டமிட்டு அழிக்கப்படும் போதும் எல்லாமே தான் பாதிக்குது அப்ப நாங்க இந்த நேரத்துல நாங்கள் என்ன கேக்குறோம் நீங்க நீங்க அரசு ஏன் மத்திய அரசா உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு இல்ல ஏன்னா நீங்க எடுக்க கூடாதுன்னு நீங்களே எடுத்து செய்யணும்னு சொல்லிச்சு இல்லை ஏன் எடுத்துக்கல இதுக்குள்ள என்ன என்ன சதி நடக்கல சார் அரசுடமை ஆக்குறதுக்கான கால அவகாசம் இருக்கா சார் என்ன கால அவகாசம் இப்ப பார்த்தா மே பதினஞ்சுக்கு பிறகு இங்கே ஐம்பதாயிரம் கேசஸ் வரும் நீங்க பேசுறீங்க இந்திய டைமிங் இல்லை சார் நூற்றி இருபது கோடி மக்களுங்க ஆறு மணிக்கு அறிவிக்கிறாங்க பண மதிப்பிழப்பு ரெண்டு மணி நேரம் அதுக்குள்ள மாற்றிக்கிடான்னு நிற்கல நடுத்தருவில் நின்னு பிச்சை எடுக்கல அப்போ உங்களால் ரெண்டு மணி நேரத்தில் ஒரு நாட்டினுடைய தலையழுத்தை அது ஆகும் ஏதாவும் சோறு திம்பானுள்ளா திங்க மாட்டானுளா அப்படின்னு பார்க்காம நீங்கள் அதிரடியாக எத்தனை திட்டங்களை நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க நாங்கள் என்ன வேணான்னு சொல்கிறோமா என்ன உங்களுக்கு என்ன அனில் அகர்வாலு உலையை கொதிக்க வச்சுட்டு அரிசி கலைஞ்சிட்ருக்காரா எத்தனை ஆயிரம் கோடிகள் ஸ்டெர்லைட்டில் எத்தனை லட்சம் கோடிகள் சம்பாதிச்சது இப்போ என்ன உங்களுக்கு

இன்றைக்கி வந்து இந்த கோ இந்த ஸ்டெர்லைட் ஆலையை திறந்து ஆக்சிஜன் தயாரிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு மக்களை எதிர்த்து மக்கள் வந்து ஒன்று தெரியுமா ஒன்று தெரியும் நான் முழுசாக கேள்வியே கேட்க இல்லை ஒன்று தெரியுமா ஒவ்வொரு ஆஸ்பத்திரிலையும் ஆக்சிஜன் தயாரிக்கலாம் உலோக நிறுவனங்கள் இல்லை சார் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் ஆக்சிஜன் தயாரிக்கிறது இல்லை முடியாது உலோக வெளியிலேருந்து வாங்குறேன்னு சொல்லிட்டார் சார் டீனு உலோக நிறுவனங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் தயாரிக்கலாம் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா நீங்கள் ஆக்சிஜன் அங்கே தயாரிங்க ஆனால் அரசாங்க கட்டுப்பாட்டுக்குள் எடுத்தார் ஏன்னா இன்னைக்கு சொல்கிறேன் திறக்கப்பட்ட ஸ்டெர்லைட் ஆலை நிரந்தரமாக திறந்த ஒரு நிலை உருவாகலைன்னா பாருங்க ஏன்னா இங்கே இருக்கிற அத்தனை கூட்டமும் துரோக கூட்டம் ஆண்ட ஆண்டுகிட்டு இருக்கிற கூட்டமும் நாளைக்கு ஆள வர்ற கூட்டமும் நீங்கள் அதுக்கு தான் துணை அணிக்க போகுது ஏன்னா அவன் தான் தேர்தல் நடத்துகிறான் தான் தேர்தலுக்கு பணம் கொடுக்குறான் அவன் தான் அள்ளி அள்ளி பொட்டி பொட்டியாக கொடுக்குறவன் வாங்காத கட்சிகள் இங்கே எதுவுமே இல்லைங்கிற ஒரு நிலை யதார்த்தத்தின் பேருண்மையில் இந்த நேரத்துல ஒரு பணத்தை இல்லாம இருக்கு இல்ல இந்த நேரத்துல வேல போயிட்டாங்கன்னு சொல்றதும் அதே போல அவங்க தான் பணம் கொடுக்கறாங்க அவங்களுடைய அரசியலுக்குன்னு சொல்றதும் இது வந்து ஆபத்து ஆபத்துல இருக்கும் சார் நாம நீங்க நீங்க என்ன கேட்டிங்க நான் இலவசமா செஞ்சு குடுக்குறேன்னு ஒருத்தர் சொல்லிட்டாங்க ஆமா ஆமா ஏன் ஒரு வேதாந்தா நிறுவனம் எடுத்துங்க யார் வேணாலும் அரசாங்கமே செய்யட்டும்னு ஏன் சொல்லக்கூடாது ஏன் நாங்களே செய்யறோம்னு ஏன் அரசாங்கம் சொல்லக்கூடாது ஏன் மத்திய அரசும் உச்சநீதிமன்றமும் இல்லைங்க கையகப்படுத்துகிறோம்னு ஏன் சொல்லக்கூடாது நாங்கள் அதை தான் கேட்குறோம் அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்களா யாராவது சொல்லுவாங்களா சரி உங்களுக்கு நாங்கள் வேறான்னு சொல்லலை நாங்கள் என்ன சொல்கிறோம்னா ஏன் இவர்கள் எடுத்து சொல்லும் ஏன்னா அவங்க காசுக்கு விற்கலன்னு சொல்லிட்டாங்க ஏதோ நாங்களே செஞ்சுக்கிறோம் நாட்டில் இல்லையா ஆளு ஆக்சிஜன் தயாரிக்கிறது ஸ்டெர்லைட் நிறுவனத்துக்காக நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்லுங்கள் தாராளமாக செய்யிட்டோம் மற்றவங்களுக்கு தெரியாதா

அதனால உள்வாங்கிட்டு நீங்க அடுத்த கேள்வி கேளுங்க இப்போ ஸ்டெர்லைட் ஆலையில வரக்கூடிய ஆக்சிஜன் நம்முடைய உயிரை பாதுகாக்குமா இல்லையா அந்த நம்பிக்கை அது நீங்க ஒரு விஷயம் நான் சொல்லல தமிழக அரசு சொல்லியிருக்கு முப்பத்தஞ்சு மெட்ரிக் டன்னு தான் ஸ்டெர்லைட் ஆலையில உற்பத்தி பண்ண முடியும்னு சொல்லியிருக்கு எங்க உச்ச நீதிமன்றத்தில் அந்த முப்பத்தஞ்சு மெட்ரிக் டன்னும் நீங்க வந்து இயந்திரத்துக்கு பயன்படுத்த முடியும் தொண்ணூத்தி மூணுல இருந்து தொண்ணூத்தி நாலு சதவீதம் தான் அது பயன்படுத்த முடியும் தொண்ணூத்தி எட்டுல இருந்து தொண்ணூத்தி சதவீதம் மனிதர்களுக்கான ஆக்சிஜன் தயாரிக்கிறதுங்கிறது அங்கே சாத்தியம் இல்லை ஆனால் அதுக்கான வேற ஒரு முயற்சி எடுக்கலாம்னு சொல்லுது அப்படி பார்த்தா அதுக்கான பயிற்சி பெற்றவர்கள் அல்லது அதுக்கு தகுதியானவர்கள் இப்போதைக்கு அங்கே இல்லைன்னுதான் அர்த்தம் அல்லது எங்க இருந்து வேணாலும் எடுத்துகிட்டு வந்து செய்யலாங்கிறது தான் ஆனால் இது என்ன சொல்லுது ஆயிரத்தி ஐம்பது மெட்ரிக் டன் நாங்கள் தயாரிக்க முடியும்னு சொல்லுது இப்போ இதில் என்னென்னா ஆகஸ்ட் வரைக்கும் தான் சொல்லப்பட்டிருக்கு ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் தேவை என்றால் நீட்டிக்கப்படும்னு சொல்லியிருக்கு இதுக்கு நடுப்புற அவங்க நாங்கள் காப்பரோ தாமிராவோ தயாரிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு சூழலை கொடுக்க முடியுமான்னு கேட்பாங்க ஏன்னா காப்பருக்கும் தேவை இருக்குன்னு நீண்ட நெடுங்காலமாகவே சீல் வச்ச இருந்தே சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு இப்போ என்ன ஆகும் காப்பர் இல்லைன்னா என்ன செய்யுறது நாடு பெரிய பின்னடைவை சந்திக்குதுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நடக்கும் மறுபடியும் ஒரு ஆணை வரும் நீங்கள் எவனும் எதுவும் செய்ய முடியாது நீங்கள் கொடுக்குற நம்பிக்கை எல்லாம் நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்களா எது நாங்கள் எப்படிங்க ஏற்றுக்க முடியும் நாங்கள் எங்க எங்கள் சட்டமன்றத்தில் போட்ட தீர்மான குழுவை அனுமதிக்கலை எங்களுக்கு போகாத மீதின்னு சொன்னதை அனுமதிக்கலை நாங்கள் சொன்ன எதையுமே கண்டுக்கலை அப்புறம் இதை மட்டும் நீங்கள் நம்பலான்னு நீங்கள் சொன்னால் நாங்கள் நம்பணுமா சரி சொல்லுங்க என்ன என்ன பண்ண போறீங்க இருங்க ஒரு மனிதன்னா ஒன்று சொன்னால் கேட்கணுமா இல்லையா இப்போ திறக்கலாம்னு சொல்லியாச்சு எங்களுக்கு குழு வேணும்னு சொல்கிறாங்க எங்களுக்கு ஆக்சிஜன் வேணும்னு சொல்கிறாங்க

தேவையில்லை அப்படின்னு முடிவு பண்ணப்ப இழுத்து மூடணும் அப்படிங்கறத நிலைப்பாடு சரி உங்களுடைய கோரிக்கை வைக்கிறீங்க உள்ளிட்ட கட்சிகள் விலை போன மாதிரி நீங்க அவங்கதான் உங்களுடைய அது வழக்கமான ஒரு ஏன் வழக்கமான பார்வையில இல்லைங்க நீங்க அரசாங்கம் இனி நாங்க திமுக வரப்போகுதுன்னு முடிவு பண்ணிதான் இது ஏற்கனவே இது ஒரு உள் ஒப்பந்தம் இது இது உண்மையா பொய்யாங்கறத இன்னைக்கு பேட்டி வந்ததுக்கு அப்புறம் பார்த்துட்டு எதிர்காலத்துல எங்களுடைய இளைய தலைமுறை அல்லது எங்கள் தமிழக மக்கள் அதை தீர்மானிப்பாங்க நீங்க ரெண்டாயிரத்தி இருபதுல கெமிக்கல் அண்ட் ஃபெர்டிலைசருங்கிற அந்த இந்திய ஒன்றிய மோடி அவர்களுடைய கவர்மெண்ட் அமைக்கப்பட்ட கமிட்டிக்கு எப்படி சீப் சேர்மனா எப்படி ஆக முடியும் யாரு கனிமொழி அப்ப இது உள் ஒப்பந்தம் ரெண்டாவது அந்த மக்கள் தான் ஓட்டு போட்டிருக்கான் அந்த மக்கள் முடியாதுன்னு சொல்லிட்டான் நூறு சதவீதம் உள்ள கலெக்டர் ஆபீஸ்ல கலவர நடந்து வெளியே ஆலோசகர் தான் சார் ஆலோசகர் என்ன அர்த்தம் எதுக்கு ஆலோசகர்

நீங்கள் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் வித்தியாசம் இல்லை ஒருபடி மேலே போய் கூட உங்களோட நாங்கள் கை கொழுப்போம் உருண்டு விழுந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் செய்வோம்னு சொல்கிறது தான் இது காட்டுறதா தான் இது நாங்கள் என்ன சொல்கிறோம்னா நீங்கள் எதுவாக இருந்தாலும் எங்கள் மக்கள் எவன் ஓட்டு போட்டு உங்களை தேர்ந்தெடுத்தானோ அவங்களுக்கு துரோகம் செய்யாமல் நீங்கள் நேர்மையோடு இருங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறது இதை கேட்கறதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லைன்னு சொன்னால் இதை கேட்கறதுக்கும் யாருக்கும் உரிமை இல்லை சொல்றதுக்கு உரிமை இல்லைன்னா கேட்கறதுக்கு உரிமை நன்றி கௌதமன் சார் ரொம்ப உணர்வு பூர்வமாக பேசி இருக்கீங்க மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுப்போம் என்ன பார்க்கலாம் நேரில் வந்து நன்றி நன்றி வணக்கம் நன்றி நேர்களை மீண்டும் ஒரு குடிப்பறக்க நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்